தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவரவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, வருங்காலம் நீங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து நுழைகிறேன் என் தலைப்பிற்குள். தாருங்கள் தங்கள் காதுகளை. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று முழங்கிய கவிமணியின் வரிகளை வணங்கி என் பேச்சை துவங்குகிறேன். உலக மகளிர் தினம் கிட்டத்தட்ட 100 வருடங்களாக பெண்களுக்காக கொண்டாடப்படும் ஒரு நாள். அத்தகைய மகளிர் தினத்தை 26 நாடுகள் விடுமுறை தினமாக கொண்டாடுகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், மகளாய், தாயாய், சேவகியாய், கல்வியாளராய் என்று பல பரிணாமங்களில் மேலிடும் பெண் சாதனையாளருக்குரிய நாள்தான் மார்ச் 8. இன்றைய பரந்த உலகில் பெண்களின் பங்கு மிக அதிகம். தடைகளை உடைத்தெறிந்து அதிகார ஆண்களுக்கு மத்தியில் தைரியமாய் மிளிரும் இந்த பெண் சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைத்த ஒன்று அல்ல. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி சொல்லியே வீட்டிற்குள் இருந்த பெண் சமுதாயம் தற்பொழுது வானில் பறந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்ட பல்வேறு போராட்டங்களின் வெற்றி தினமே இந்த மகளிர் தினமாகும். உலக மகளிர் தினத்தை வேண்டுமானால் நாம் எளிமையாக கொண்டாடலாம். ஆனால் இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்த பல்வேறு போராட்டங்கள் அதனுடைய வெற்றிகள் அவ்வளவு எளிதாக கிட்டியதல்ல. ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமையை வென்றெடுத்த நாள் அது. 18ஆம் நூற்றாண்டில் தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் ஆண்கள் மட்டுமே பணியாற்றினர். மகளிர் வீட்டு வேலை செய்யும் பொருட்டு வீடுகளில் பணியமர்த்தப்பட்டனர். பெரும்பாலான பெண்களுக்கு ஆரம்ப கல்வி கூட மறுக்கப்பட்டது. மருத்துவமும் சுதந்திரமும் என்னவென்று கண்ணில் காட்டப்படாமல் இருந்த காலம் அது. இந்த நிலையில்தான் 1857ஆம் ஆண்டில் நடந்த போரினால் ஏராளமான ஆண்கள் கொல்லப்பட்டதும் படுகாயமடைந்து நடக்க முடியாமல் நிலைக்கு உள்ளானதும் ஏற்பட்டது. இதனை தவிர்க்கவே நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் நிறுவனங்களில் பெண்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். மகளிருக்கான பயனை வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பம்தான் அடுப்பூதும் பெண்களால் தொழிற்சாலைகளிலும் திறமையாக பணியாற்ற முடியும் என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்தது. ஆண்களுக்கு நிகராக பெண்களாலும் வேலை செய்ய முடியும் என்று பெண் சமுதாயமே அப்பொழுதுதான் புரிந்து கொண்டது. இந்த உலகத்தில் பெண் பலவிதமான பரிணாமங்களை அடைகிறாள். ஒரு தாயாய், மகளாக, சகோதரியாக, இல்லத்தரசியாக, தோழியாக, காலத்துக்கு காலம் பெண்கள் ஏற்கக்கூடிய வேடங்கள்தான் எத்தனை எத்தனையோ. உடல் உறுதி கொண்டு இருக்கும் ஆண்களை விட மன உறுதி கொண்டிருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே மென்மையானவர்கள்தான். பெண்மை தினத்தை போற்றும் விதமாக அன்னை தெரசா, கல்பனா சாவலா, மேரி கியூரி, வீரமங்கை, வேலுநாச்சியார், கிரண்பேடி போன்ற வீர பெண்மணிகளின் நினைவுச்சூழல்களை ஒரு முறை திரும்பி பார்ப்போம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக எத்தனையோ பெண்கள் வாழ்ந்து காட்டியிருந்தாலும் கூட இன்னும் இன்றைய காலகட்டத்தில் பெண்களின் வாழ்வாதாரம் முன்னேறியிருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. பெண்களே நாட்டினுடைய கண்கள். பெண்களை எப்பொழுதும் ஆண்களுக்கு நிகராக பார்ப்போம் என்றால் பெண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பெண்மையை ஆண்கள் எப்பொழுதும் தூற்றாமல் போற்றத்தான் வேண்டும். பெண்கள் வீட்டிற்குள் முடங்கி கிடந்த நிலை மாறி தற்போது பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர். பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது என்பது 100% உண்மைதான். ஆண்களும் அத்தகைய மாண்புமிகு மகளிர் தினத்தை பெண்கள் மட்டும் கொண்டாடாமல் ஆண்களும் கொண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாள் முழுமை பெறும். பேச்சு பழக்கிய மாதாவிற்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவிற்கும், பேச்சு போட்டியில் எனக்கு வாய்ப்பு தந்த தெய்வத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நட்சத்திரத்திற்கு குருவி மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்று கூறுவார்கள். ஆம், குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு தான் குறிவைத்தேன். சுட்டது மரமா நட்சத்திரமா என்பது நடுவரவர்களுக்கே தெரியும். ஒருவேளை நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்தேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இதற்கு இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.